ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனம் ரஷ்ய நேரடி முதலீட்டு நிறுவனமும் இணைந்து உருவாக்கியுள்ள ஸ்புட்னிக் வி தடுப்பூசியை மனிதர்களிடம் செலுத்தி இரண்டு மற்றும் மூன்றாம் கட்ட பரிசோதனைகளை இந்தியாவில் நடத்த மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதனை ஹைதராபாத்தில் தெரிவித்த ரெட்டிஸ் நிறுவன நிர்வாகி ஜி வி பிரசாத், இந்திய மருந்து கட்டுப்பாட்டு தலைமை இயக்குநரகம் பரிசோதனைக்கான அனுமதியை வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். அந்த பணிகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், கொரோனா தொற்றை எதிர்கொள்ள பாதுகாப்பான ஆற்றல் மிக்க தடுப்பூசியை உருவாக்க உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஏற்கனவே ரஷ்யாவில் 40,000 பேருக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டு மூன்றாம் கட்ட பரிசோதனை நடைபெற்று வருகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் இதுபோன்ற பரிசோதனைகள் தொடங்கியுள்ளன. தற்போது இந்தியாவிலும் இந்த பரிசோதனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் விரைவில் ஸ்புட்னிக் வி மருந்து தயாரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.